தமிழ்நாட்டில் அடிமை பழனிசாமி தலைமையில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை தங்களுடைய கொத்தடிமைகளாக ஆக்குறதுக்கு கடந்த 2016, 2017, 2018 ஆண்டுகளில் பல்வேறு ரெய்டுகளை இதே பாஜக ஆட்சி நடத்துச்சு. ரெய்டு நடத்துனாங்களே, எந்த வழக்கையாவது நடத்துனாங்களா? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்களா? தண்டனை வாங்கி தந்தாங்களா? இல்லையே. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. ரெய்டு நடத்தி குற்றப்பத்திரிக்கை வரிசையாக தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதிலெல்லாம் விசாரணை நடத்த ஏன் அமலாக்கத்துறை வரலை? எல்லா ஆதாரங்களையும் தரோம், அவங்க மேலேயும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்த தயாரா? அதிமுகவோட இந்த ஊழல் பிரச்சாரிகளை தான் டெல்லியில் மொத்தமாக சந்தித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவர் தான் ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு வந்து முழங்கிட்டு போயிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அதிமுகவை தங்களுடைய கொத்தடைமை கூடாரமாக ஆக்கிறதுக்கு அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் வருமான வரித்துறையையும் பயன்படுத்துச்சு பாஜக. அவங்களும் பயந்து போய் பாஜகவோட காலடியில் கிடக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியாலும் சரி, தொண்டனாலும் சரி, முன்னாள் அமைச்சரானாலும் சரி, எவரும் எந்த கட்சிக்கும் அடிமையானவர்கள் அல்ல. சொந்த காலில் நிற்கின்றவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக பாடுபடுகின்றவர்கள். ஆக எங்களுக்கு பதவி முக்கியமல்ல, நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய லட்சியம். அது மட்டுமல்ல, அந்த சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பல பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுதெல்லாம் இன்றைய முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து என்பதற்கு இதுவே சான்று. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காலத்திலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தொண்டனை கூட நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது. எத்தனையோ வழக்குகள் வேண்டும் என்றே திட்டமிட்டு பொய் வழக்குகள் போட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் எதிர்காலத்திலே சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரத்துக்கிறேன். பொன்மலை சம்பள புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தை எவர் அழிக்க நினைத்தாலும் அவர் அழிந்து போவார்கள், காற்றோடு காற்றாக கரைந்து போவார் என்பதை நேரத்திலே தெரிவித்து